புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் புவனா செல்வராஜ். இனியவே இன்று நிகழ்ச்சி மூலமாக ஒவ்வொரு வாரமும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஃபயர்லெஸ் குக்கிங் செக்மெண்ட்டில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் ஜூஸஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். கேரட் அண்ட் கோகோனட் யூஸ் பண்ணி நேச்சுரல் வேல குக் பண்ணாமல் ஒரு லட்டு ஒன்று பண்ணலாம். கேரட் கோகோனட் லட்டு பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு கப் துருவன கேரட், ஒரு கப் டெசிகேட்டட் கோகோனட், கொஞ்சம் மில்க் பவுடர், கேஷ்யூ, மில்க் மைட், கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ். வாங்க அந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். துருவின கேரட் ஒரு கப் எடுத்து அதை ஒரு மிக்சிங் பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கேரட் வந்து ராவா அப்படியே சாப்பிட்ற ஒரு வெஜிடபிள், கண்ணுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி தான் நம்மளை வந்து சின்ன வயசுலேருந்தே கேரட் சாப்பிட சொல்லுவாங்க. கேரட்டை கட் பண்ணிங்கன்னா அப்படின்னா உள்ளே வந்து அந்த ரவுண்ட் ஷேப் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஐ மாதிரியே இருக்கும். ஸோ உண்மையாகவே வந்து கேரட் ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு வந்து கேரட் ப்ராப்ளம் எதுவுமே வராது. அடுத்து வந்து டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணிக்கலாம். கோகோனட்டில் வந்து மதர் மில்கில் என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அது எல்லாமே, அதுக்கு ஈக்குவலான கண்டென்ட்ஸ் எல்லாமே இந்த கோகோனட்டில் இருக்குது. ஸோ கோகோனட் வந்து ரெகுலராக வந்து ராவை வந்து சாப்பிட்லாம். ஸோ கோகோனட்டும் ரா ஃபுட்டாக அப்படியே எடுத்துக்கலாம், கேரட்டும் ரா ஃபுட்டாக அப்படியே எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோல்டை மட்டும் கேரட்டில் சொல்ல மாட்டாங்க. நம்ம ரியலாக சாப்பிட்ற இந்த வெஜிடபிளும் ஒரு தாவர தங்கம், அந்தளவுக்கு நிறைய நியூட்ரிஷன்ஸ் இதில் இருக்குது. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சம் மில்க் பவுடர், அந்த பைண்டிங் வரணுங்கிறதுக்காக கொஞ்சமாக மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் வந்து யூஸ்வலாக ஜூஸ் பண்ணி கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி லட்டு மாதிரி ரெசிபி பண்ணி கொடுக்குறப்ப கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ரெகுலர் லட்டு சாப்பிட்றத விட இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இது ஒரு மாதிரி மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ மில்க் மைடு. நிறைய பேருக்கு உடம்பு குண்டாக இருக்கிறது எப்படி பிரச்சனையோ, அதே மாதிரி நிறைய குழந்தைங்க ஒல்லியாக இருக்கதும் நிறைய பேரண்ட்ஸ் வந்து கவலைப்படுவாங்க. ஸோ மில்க் மைடு நிறைய குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல உடம்பு வந்து வெயிட் போடும். இதை வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தோன்னே கொஞ்சம் நல்லா பைண்ட் ஆக ஆரம்பிக்குது பாருங்கள். ஒரு மாதிரி லட்டு பிடிக்கிற பதத்துக்கு இப்போவே வந்துருச்சு. மில்க் மைடில் தேவையான அளவு சுகர் இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா சுகர் எதுவுமே இதில் ஆட் பண்ண வேண்டாம். இதை வந்து லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இதை வந்து நல்லா பால்ஸ் மாதிரி மேக் பண்ணலாம். இது வந்து செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறத விட உடனே செஞ்சு உடனே சாப்பிட்றதுனால அதில் இருக்க நியூட்ரிஷியன்ஸ் வேல்யூ அப்படியே நமக்கு கிடைக்கும். கோகோனட் வந்து ஒரு அமிர்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடச்சோன்னு அதை சாப்பிட்டோம் அப்படின்னா கோகோனட் வந்து ஒரு அமிர்தம். அதை வந்து சூடு பண்ணி சாப்பிட்றப்ப தான் அது வந்து கொலஸ்ட்ராலாக ஃபார்ம் ஆகும். நம்ம அப்படியே துருவி சாப்பிட்றப்ப அதோடய ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கும். இதில் வந்து நேச்சுரலாக உள்ள கேரட்டோட டேஸ்ட்டு, அந்த கோகோனட்டோட டேஸ்ட்டு ரெண்டும் பைண்டாகி மில்க் மைடோட ஸ்வீட்டோட சேர்ந்து ரொம்ப சூப்பரான ஒரு ரிச்சான ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. இந்த ரெசிபி பண்ணுறப்ப கிட்ஸையும் நீங்கள் இன்வால்வ் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி பால்ஸ் பண்ணுறது அப்படின்னா அவங்களெலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களே செய்கிறதுனால இன்ட்ரெஸ்ட்டாக அவங்களோட சேர்ந்து அவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப பிடிக்கும். நானே செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ஸோ எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக மேக் பண்ணி இந்த வேலையை வந்து நம்ம பசங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இன்வால்வ்டாக நம்ம கூட சேர்ந்து செய்வாங்க. நிறைய வந்து ஷேப்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிள். ஸோ இந்த மாதிரி உருண்டை ஷேப் இல்லாமல் ஸ்டார் வேறு என்ன ஷேப் வேணாலும் அதில் நீங்கள் உள்ள இதை வந்து வச்சு அந்த ஷேப்பில் வந்து அவுட்புட் வந்து கொண்டு வரலாம். இப்போ லட்டு செஞ்சாச்சு இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு. ஸோ அது மேலே ஒரு கேஷ்யூ, என்ன நட்ஸ் வேணாலும் உங்கள் ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணிக்கலாம். வால்நட், பிஸ்தா எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இங்கே கேஷ்யூ யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இந்த பிளாக் கிரேப்ஸ். ஸோ ஃப்ரூட்டு வெஜிடபிள் எல்லாம் சேர்த்து நட்ஸோடு சேர்த்து சாப்பிட்றதுனால இன்னுமே வந்து அதோட ஹெல்த் பெனிஃபிட் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். ரா வெஜிடபிளான கேரட் அண்டு தேங்காய் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான லட்டு ரெசிபி செஞ்சோம். இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அடுத்த வாரம் வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.